இன்னைக்கு நமக்கு பெரும் பிரச்சனையா இருக்கிறது தண்ணீர். நம்ம குடிக்கிற எல்லா தண்ணீருமே சுத்தமானதா, நமக்கு பாதுகாப்பானதா அப்படிங்கறது தெரியாமலே குடிச்சுட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள்லாம் குளத்து தண்ணியும் கிணத்து தண்ணியும் ஆத்து தண்ணியும் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன், சென்னையில இன்னைக்கு கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்க கூவம் கூட ஒரு காலத்துல ஆறாதான் இருந்தது. குடிக்கிறதுக்கு ஏதுவான தண்ணி அதுல வந்திருந்தது. இன்னைக்கு சென்னையிலேயே மிகப்பெரிய வாய்க்கா எது அப்படின்னு கேட்டோம்னா அது கூவம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சென்னையில உள்ள தண்ணீர் ஏன் இவ்வளோ மாசுபட்டு இருக்கு, சென்னையில மட்டும் இல்லாம மற்ற ஊர்கள்லயும் ஏன் தண்ணீர் வந்துட்டு மாசு அடைஞ்சிருக்கு, ஏன் எல்லாரும் ஆர்வம் பின்னாடி ஓடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஒரு ஊர்ல நல்லா இருந்த தண்ணி கெடுது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் பாப்புலேஷன், மக்கள் தொகை. மக்கள் அதிகமாக அதிகமாக அவங்களுடைய பயன்பாடு அதிகமாகுது. அவங்க பயன்படுத்துற பொருட்களை தூக்கி போடுற செயல் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அந்த தூக்கி போடுற பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், குப்பைகளா இருக்கட்டும், எல்லாமே சாக்கடையில தான் வந்து சேருது. அந்த சாக்கடை எல்லாமே மொத்தமா கடலுக்குள்ளர போய் சேருது. இதனால நிலத்துல வாழற நமக்கு நல்ல குடி தண்ணி இல்ல, கடலுக்குள்ள வாழற மீன்களுக்கு ஆரோக்கியமான சுத்தமான கடல் தண்ணி இல்ல. நம்ம பண்ண தப்ப நாம சரி செஞ்சுக்கிறதுக்கு தான் டெம்பரவரியா ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சோம். அதுதான் ஆரோ வாட்டர். இந்த ஆரோ வாட்டரை குடிக்கிறதுனால நமக்கு வந்து மினரல்ஸ் கிடைக்காம போயிடுது. அதுல போடுற ஃபில்டர் வந்து ஒட்டுமொத்தமா எல்லா மினரல்ஸ், அதாவது நமக்கு தேவைப்படுற கால்சியம், பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஏகப்பட்ட சத்துக்களையும் உறிஞ்சி எடுத்து அதையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு வெறும் சக்கையான தண்ணியை மட்டும் கொடுக்குது. அதனால அதை குடிக்கிறது நல்லதில்ல அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா ஆரோ வாட்டரை குடிக்கிறதுனால மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு டாக்டர்ஸே சொல்றாங்க. முதல்ல ஒரு தண்ணியோட தரத்தை பரிசோதனை பண்ணுவாங்க. தண்ணியோட டிடிஎஸ் லெவல் 500க்கும் குறைவா இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதுவான தண்ணி. எல்லா ஊர்கள்லயும் எதுக்கு எல்லா ஊருக்கு போகணும், சென்னையில ஒவ்வொரு ஏரியால இருக்கிற தண்ணியை பிடிச்சி அதனுடைய டிடிஎஸ் லெவலை நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிடிஎஸ் லெவல் மாறுபட்டு இருக்கும். அந்த தண்ணியை சில பேர் கொதிக்க வச்சு குடிக்கிறாங்குவாங்க, சில பேர் காப்பர் பாத்திரத்துல போடுறாங்குவாங்க, சில பேர் செராமிக் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கிறானுவாங்க, சில பேர் மண்பானையில வச்சு குடிக்கிறானுவாங்க. இது எல்லாத்துல இருக்கிற தண்ணியை வந்து ஒரு நாள் ஊத்தி வச்சு மறுநாள் வந்து டிடிஎஸ் லெவலை செக் பண்ணிருக்காங்க. எதுலேயுமே மிகப்பெரிய மாற்றம் இல்லை. ஆனா ஆரோ வாட்டர் தண்ணிய இந்த ஆய்வுல உட்படுத்தி அதையும் செக் பண்ணிருக்காங்க. இதுல ஏகப்பட்ட, அதாவது டிராஸ்டிக் மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. டேப்ல வர்ற தண்ணிய நீங்க கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும் போது 100% அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு தகுந்த தண்ணியா மாற வாய்ப்பு இல்லை. ஆனா ஆரோ அப்படின்னு நம்ம போடும்போது அதுல உள்ள செரிமன் ஃபில்டர், ப்ரீ கார்பன் ஃபில்டர், சாண்ட் ஃபில்டர், காட்டன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கும். சோ இத்தனை ஸ்டேஜை தாண்டி ஒரு தண்ணி வெளியில வரும்போது கண்டிப்பா இதுல இருக்கிற எல்லா விதமான மினரல்ஸையும் எடுத்துட்டு தான் வெளியில வரும். இது குடிக்கிறதுனால நமக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறது கிடையாது. டாக்டர்ஸ் கிட்ட கேட்டா இதுல இருந்து லேக் ஆகிற ஒரு 6% கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற சாப்பாடுல 96% to 95% நமக்கு கிடைக்குதான். ஸோ இந்த தண்ணியில இருந்து நமக்கு கிடைக்காம போற இந்த 5% to 6% கால்சியமோ மினரலோ நம்ம உடம்புல பெரிய மாற்றம் எதையும் ஏற்படுத்த போறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் காப்பர் பாத்திரத்துல குடிச்சாதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கும், சேஃப்டியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னா தாராளமா காப்பர் பாத்திரத்துல குடிக்கலாம். ஆனா அந்த காப்பர் பாத்திரத்துல பச்சை கலர்ல ஒரு ஃபார்மேஷன் ஒன்னு உருவாகும், அத காப்பர் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பு பாத்திரத்துல நீங்க தண்ணி குடிக்கிறது சேஃப் தான், ஆனா அந்த காப்பர் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு லேயர் நீங்க குடிக்கிற பாத்திரத்துல உண்டாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க குடிக்கிற வாட்டர் சேஃப் கிடையாது. அதனால லெமனோ இல்ல புளியோ போட்டு நீங்க யூஸ் பண்ற செப்பு பாத்திரத்தை தினமும் தேய்க்கிறீங்களா அப்படிங்கறத மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னா நீங்க செப்பு பாத்திரத்துல தண்ணி குடிக்கலாம். இதை விட்டா மத்த எதுலயுமே நம்ம தண்ணி குடிக்கிறது சேஃப் கிடையாது. அதனால ஆரோ வாட்டரை நம்புறது பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது.